சார் இன்னைக்கு விருதுநகர்ல பரோட்டா போட்டுட்டு இருந்த ஒரு பையன் பார்ட் டைமா ஸ்கூல் முடிச்சுட்டு குடும்பத்தினுடைய வறுமை காரணமா பரோட்டா போட்டு முடிச்சுட்டு அந்த பையனால டுவெல்த்ல அந்த மாவட்டத்துல மூணாவது இடம் பிடிக்க முடியுதுன்னா எல்லா வசதிகளும் இருக்கிற நாம் ஏன் ஒரு போட்டித் தேர்வுல ஜெயிக்க முடியாது? எந்த வசதியும் இல்லாத ஒரு சிறுமி சென்னையில ஒரு தெருவில் இருக்கா, அந்த சிறுமியால ஒரு ஒரு காப்பகத்துக்குள்ள போய் அந்த சிறுமியால படிச்சு அந்த சிறுமியால இன்ஜினியரிங் படிப்புல வாய்ப்பு எடுக்க முடியும்னா ஏன் நம்மளால ஜெயிக்க முடியாது? சார் எந்த மொழி சம்பந்தமான ஒரு வார்த்தை கூட நமக்கு தெரிய வேண்டாம் சார், ஆங்கிலம் சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட தெரிய வேண்டாம். அப்படி ஒரு கிராமத்து பின்புலத்துல இருந்து கூட வந்திருக்கலாம். ஏன் சுந்தர் பிச்சை, நான் இருக்கிற அசோக் நகர் இருக்கிற வீட்டுக்கு நேர் எதிர் வீடு சார், சுந்தர் பிச்சை சாரோட வீடு. அவங்க பாட்டி இன்னும் இருக்காங்க, என் வீட்டுக்கு நேர் எதிர்த்து வீடு, அவங்க பேர் போட்டிருக்கும். இப்ப அண்மையில வந்திருந்தாரு, என்ன கெத்து தெரியுமா, ஒரு தமிழனா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு. கூகுளோட சிஇஓ சம்பளம் எவ்வளவு தெரியுமா இப்ப என்னன்னு தெரியல, கூகுள்லயே போய் பாருங்க. அந்த எவ்வளவு சம்பளம் கேட்டு அதுக்கு பூஜ்ஜியம் மட்டும் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவீங்க. நாம லட்சத்துக்கே 1,10,100,000, 1,000,000 கோடியா நின்றோம். ஏன் அந்த கோடி வரதுக்கு நமக்கு ஓடி ஓடி உடஞ்சு போயிரும். நம்மளாம் அங்க இருக்கிற ஜவஹர் ஸ்கூல்ல தான் படிச்சாரு, மிஷன் கரெக்ட். அடுத்து 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 போயிட்டே இருந்தானே மனுஷன். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கோடிகள்ல சம்பளம் எப்படி ஒரு மனுஷனுக்கு சாத்தியம்? விஷன் கிளியரா இருக்காரு. படிப்பு படிப்பு மட்டும்தான் சார் நம்ம தலையெழுத்த மாத்தும், மாற்றமே இல்லை, மாற்றமே கிடையாது. அதுல நான் நம்புவேன், எல்லா மேடையிலும் தைரியமாக நின்று பேசுவதற்கான ஆற்றலை படிப்பு மட்டும்தான் கொடுத்திருக்கிறது. என் மொழி தமிழ் மட்டும்தான் கொடுத்திருக்கிறது. இந்த தைரியம் எவ்வளவு பெரிய போஸ்டிங் இருந்தாலும் வராது. இதே மேடையில 10 ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர் இருக்கட்டும், துணை முதலமைச்சர் இருக்கலாம், 1,000 அமைச்சர் இருக்கலாம், அத்தனை பேர் முன்னாடி என்னால தைரியமா பேச